நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு? தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே எல்லா படத்துலயும் நல்லா தான் இருக்கும். இதுல கொஞ்சம் பார்க்கலாம். சோ அசுரன் மாதிரி இருக்குமா கத்தியோட பாயா? அப்படி தான் இருக்கு. பாக்க பார்க்கலாம் மேபி இருக்கும். சோ டைரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி பரியர் அவர் படம் நல்லா தான் இருக்கும். அவர் நல்லா ஒரு கருத்தா இருக்கும் எப்பவுமே எல்லா படத்துலயும். அவர் வர படத்துல எல்லாமே ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கும் கண்டிப்பா. இதுலயும் இருக்கும் எதிர்பார்க்கறேன். ஓகே இந்த இந்த மாதிரி சமூகத்துக்கு சாதிக்கு எதிரான படங்கள் தான் வருது. எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்கும்? இப்பெல்லாம் வந்தால் தான் ப்ரோ நிறைய பேருக்கு தெரியும். சில பேர் இதுன்னு தெரியாமல் இருக்காங்க. தெரிஞ்சும் சில பேர் இப்படி இருக்காங்க. இது வந்தால் தான் இப்பெல்லாம் இருக்கணும்னு சில பேர் தெரியும். இப்படி இருக்கக்கூடாதுன்னு சில பேர் தெரியும். வரணும் இந்த மாதிரி படம்லாம் வந்தால் தான் ப்ரோ நல்லாயிருக்கும். இப்போ எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? வெயிட்டிங்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம் படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருக்குது? சந்தோஷம் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக நல்லா இருக்குது. தனுஷ் படத்தில் எல்லாமே மியூசிக் நல்லா தான் இருக்கும். அவர் படத்தில் எல்லாமே ஒரு இட்டு கொடுப்பார். எல்லா படத்துலேயும் ஒரு ஒரு சின்ன பீட்டாச்சு இட்டு இருக்கும். இதில் கண்டிப்பாக இருக்கும். டீசர் எப்படி நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகே தனுஷ் இந்த படம் அசுரன் மாதிரி இருக்குமா? இதுலேயும் ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. எதிர்பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். மாடி செல்வ மாதிரி பரியரும் பெருமா படம் ஓகே. இந்த படமும் எந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்கலாம்? ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. தனுஷ் எப்பவுமே வேற லெவலில் தான் நடிப்பார். பார்ப்போம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கும்ன்ட்டு. இந்த மாதிரி இப்போ ஜாதிக்கு எதிராக அந்த மாதிரி படங்கள்லாம் அடிக்கிறாங்க சமூகம். இந்த மாதிரி படங்கள் வர்றது உங்களுக்கு எங்களுக்கு விருப்பமாக இருக்குது ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருக்கு. எல்லாருக்கும் நிறையா யூஸ் ஆகும் இந்த மாதிரி படம் எடுக்கிறது. ஸோ இது மூலயமா கொஞ்சமாவது நிறைய பேர் மாறுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ நிறைய பேர் மாறுவாங்க. எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும்? ஏப்ரல் 22 வெயிட் பண்ணுறீங்க ப்ரோ? தனுஷ் படம்னாலே பயங்கரமாக வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். இது ஏப்ரல் வரையா கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும் ப்ரோ. எப்போ ரிலீஸ் ஆகும்ன்ட்டு டீசர் நல்லா இருந்துச்சுங்க. இந்த படம் எப்படி ஒரு அசுரன் மாதிரி எதிர்பார்க்கலாம்? ஏன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நான் டேரக்டர் ஏற்கனவே நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ அதனால நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மாறி செல்வராஜ் அவர் படங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பரியர் இந்த படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அதாவது எதிர்பார்க்கலாம். தனுஷ் வச்சு எடுத்துக்கணும்னா கொஞ்சம் அதனால நல்ல படமாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். என்ன இப்போ சந்தோஷம் மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்ல அவர் நல்ல மியூசிக் தான். இப்போ இந்த மாதிரி சாதிக்கு எதிராக சமூக சார்ந்த படங்கள் இந்த மாதிரி படங்களில் வரவே கண்டிப்பாக நியூ சான்சஸ் பார்க்கலாம். அப்புறம் டீசர் எப்படி இருக்கும்? டீசர் பக்காவாக இருக்குது. அசுரன் லெவலுக்கு இல்லாட்டாலும் சரி, இது ஒரு இன்னொரு இடத்துக்கு அவரை கொண்டு போகும்னு நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸில் வால் எடுத்து நிற்கிறது செம்மையாக இருக்குது. அவர் உடம்பு அந்த வால் ஒரே லெவலில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கு. எதிர்பார்க்குறோம். ஸோ மாரி செல்வராஜ் படம் இல்லை இல்லை, அவர் படத்தை பற்றி சொல்லணும்னா அவர் தான் அவர் நிறுத்திட்டார். அவர் தான் பெரிய டேரக்டர்ன்ட்டு. அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரெண்டு பேர் காம்பினேஷன் இன்னும் சூப்பராக எதிர்பார்க்குறோம். ஸோ அசுரன் மாதிரி இருக்கும். அதான் தான் அசுரன் அளவுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனால் இது ஒரு வேறு இதுக்கு கொண்டு போகும். அசுரனுக்கு ஆப்போசிட்டில் கூட இருக்கலாம். சந்தோஷ் நாராயண் அவர் மியூசிக் பார்த்தீங்க? மியூசிக்கு வந்து லைட்டாக தான் கேட்டிருக்கு, இன்னும் தெரில. நல்லாயிருக்கும் படம் கண்டிப்பாக. பிஜிஎம்லாம் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். மாறி செல்வராஜ் இந்த மாதிரி சாதிக்கு எதிராக சமூக சார்ந்த படங்கள் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வர்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை, ரெண்டையுமே நம்ம ஆதரிக்கணும். இந்த சாதிக்கு எதிராக நடக்கிற கொடுமையும் நம்ம சொல்லணும். அதே சமயம் அதை தான் நோக்கி நம்மளும் போகக்கூடாது. ரெண்டையுமே இது நம்ம எடுத்துக்கிறணும். ஸோ வன்முறை அதிகமாக இருக்கிற படங்கள்லாம் வருது. நம்ம படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகையில் செருப்பு மாதிரி தான் கழட்டி விட்டு போயிடணும். நம்ம அதையே எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனால் அது நல்லா இருக்காது. அது நம்ம நாட்டுக்கும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ இப்போ கரண்ட் டீசர் எப்படி ப்ரோ வந்துச்சு? ஆ நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுதான் ஒன்றும் இது வெறும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அதனால ஒன்றும் பெருசாக இதில் இதுபடி காமிச்ச வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் மாறி செல்வர தெரியுமே பரியர் பெருமாள். ஆமாம், இந்த படமும் எந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க? அதே மாதிரி தான் அவங்க சமூக கருத்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். ஸோ இதில் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸு இதெல்லாம் இருக்கும். சம் அந்த மாதிரி கத்தி இந்த வால்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ மேபி அந்த மாதிரி எதுவும் ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அசுரன் மாதிரி எதிர்பார்க்குறோம். ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ சந்தோஷ் நாராயண் மியூசிக் ஆ நல்லாவே இருந்துச்சு. அவர் ஆம்பியன்ஸ் மியூசிக் எப்போதுமே நல்லா தான் கொடுத்துட்ருக்காரு, அதனால இதுவும் ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. இதுவும் மைனஸ் பாயிண்ட் சொல்கிற மாதிரி இல்லை. ஏப்ரல் ரிலீஸு எந்த அளவுக்கு? இப்போது தேட்டர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக ரன் ஆகிற மாதிரி தான் ஓரளவு ரன் ஆகுது. அதனால் ஏப்ரல் ரிலீஸ் ஆனால் நல்லா தான் ரன் ஆகும்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ தனுஷ் வந்து அந்த அசுரன் கேட்டப்போ ஆல்ரெடி நல்லாயிருக்கும். எனக்கு அசுரன் பிடிக்கும்.
ஸோ இதுலேயும் அந்த லைட்டாக அசுரன் மாதிரி இருக்குது பார்க்க, கெட்டப் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ மாரி செல்வர் படம்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பரியேறும் பெருமாள்லாம் கூட நான் பார்த்து நல்லா ஸ்டோரியாக இருக்குது, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். டேரக்டர் ஓகேவாக எடுப்பார், நல்லா நடிப்பார், ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும். ஆல்ரெடி தனுஷ் எப்பவுமே டிஃப்ரெண்டான ஸ்டோரி எடுத்து தான் படிப்பார். டீசர் பார்க்க ஓகேவாக இருக்குது, பட் டீசர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் ஓகே சிம்பிளாக விட்டுருக்காங்க. ஓகே படம் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. ஸோ இப்போ தொடர்ந்து வந்து ஜாதிக்கு எதிரான ஒரு சமூகமான ஒரு படம் எடுத்துருக்கு. ஆ ஆமாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா? எனக்கு வந்து அந்த கேஷ் பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா இது கிடையாது, அபிப்ராயம் கிடையாது, பட் இருந்தாலும் ஓகே சோஷியல் மெசேஜ்க்காக எடுக்கிறாங்க. அது எப்படி போச்சு டீசரு? செம்மையாக இருந்துச்சு. புதுப்பேட்டையில் கதை தூக்குற மாதிரி இருக்குது தலைவரை பார்க்க, செம்மையாக இருக்காப்புல, செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1000 ஒரு ரெண்டில் பார்க்குறான்னு நினைக்கிறேன். இது கருணா டீசர் ஓகே, எனக்கு ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ மாரி செல்வர் ஏற்கனவே பரியேறும் பெருமாள் அப்படின்னு ஒரு படம். ஆமாம். ஸோ அவர் வந்து வேணால் ஜாதிக்கு எதிரான படங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வர்றது ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இல்லை, அது காமன் பீப்புளாக கொடுக்குற படம் தான். அது ஜாதிக்கு எதிரானலாம் கிடையாது, காமனாக ஒரு காமனாக ஒரு டைரக்டர் எப்படி எடுக்கணுமோ பொதுவாக எடுக்கிறாப்புல நல்லா தான் இருக்குது. அவர் தாட்டு செம்மையாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு பசங்களுக்கு என்ன மைண்ட் செட்டோ அதை வச்சு எடுக்கிறாப்புல நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு அசுரன் மாதிரி ஒரு நல்லா ஒரு இல்லை பார்க்க அப்படி தான் இருக்குது. பெரிய கத்தியோடு இருக்காது இருக்கும் பெரிய கத்தி அப்படின்னா நமக்கு எப்பவுமே தலைவர் புதுப்பேட்டை தான், புதுப்பேட்டை தான் கத்தினாலே தனுஷுக்கு புதுப்பேட்டை தான், செம்ம வேறு லெவலில் இருக்கும். அதுலேருந்து அசுரன் நான் புதுப்பேட்டை லெவலில் எதிர்பார்க்குறேன். அசுரன் கொஞ்சம் ஸ்லைடு இருக்குது பார்க்க அவர்களுக்கு. எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க ஜூன் ரிலீஸ் ஜூன் வெயிட் பண்ணுறோம் செம்மையாக வெயிட் பண்ணுறோம். வந்தவொடனே வருஷம் தான் நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு ப்ரோ. அசுரன் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ, அசுரன் மாதிரி தான் வரும் கன்ஃபார்ம். அவர் சொல்லவே நான் தனுஷ் படம்லாம் நம்பி காசு கொடுத்து போகலாம், 1000 ரூபாய்னாலும் நல்லாயிருக்கும் ப்ரோ. தனுஷ் படம் எப்பவுமே பார்க்கலாம். அது வேற மாதிரி செஞ்சுட்டாரு ப்ரோ, அதனால நம்பி பார்க்கலாம். பரவாயில்ல பார்க்கலாம், கன்ஃபார்ம் பார்க்கலாம். நல்லா இருக்கும் தனுஷ், அப்புறம் டைரக்டர் வேற லெவலாக இருக்கும், கன்ஃபார்ம் நல்லா இருக்கும் ப்ரோ. அசுரன் மாதிரியே இருக்கும் நான் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் நல்லா இருக்கு டீசர் பார்க்க. ஸோ வருஷம் ஒரு படம் கூட அவ்வளோ ஃப்ளாப் கொடுத்ததில்லை, பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொடுக்குறாரு, நல்லா இருக்கும் படம். ஆமாம் ப்ரோ, இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ, கன்ஃபார்ம் இருக்கும் ப்ரோ. இதுலேயும் அந்த மாதிரி தான் ப்ரோ, இந்த வாட்டியே கன்ஃபார்ம் அந்த மாதிரி கொடுப்பாங்க, கன்ஃபார்ம் வேறு மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுறோம், படம் வந்தோன்னு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கன்ஃபார்ம் போயிடும். ஓகே சந்தோஷமாக வேறு நல்லா தான் ப்ரோ, ட்ரீஸ்லேயே நல்லா தான் மியூசிக் அடிச்சிருக்கேன், நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கலாம். அதான் சொன்னல நான், படம் வந்தால் கன்ஃபார்ம் பார்க்க வேண்டியதான். வெயிட் பண்ணுறீங்க பார்க்கலாம் ப்ரோ, கன்ஃபார்ம். நான் அதுக்காக காசு ஏற்ற வச்சு இப்போ கன்ஃபார்ம் போயிடும் நான். ஆ பார்த்தேன் ப்ரோ, கர்ணன் டீசர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த மூவி, அதுவும் சொல்லவே தேவையில்லை. இது மாரி செல்வராஜ் படம் வேறு. ஸோ பரியேறும் பெருமாளை விட அது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம், கர்ணன் அந்த நேம்லேயே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம். ஸோ டீசர் ட்ரைலருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வருவது கரெக்டாக, இந்த மாதிரி கரெக்டு தான் ப்ரோ. இதில் என்ன இருக்குது ப்ரோ, இது இந்த மாதிரி படம் தொடர்ந்து வரணும் ஆசைப்படுறீங்க? ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது நிறைய இடத்துல. சிட்டியில் மோஸ்ட்லி தெரிய வாய்ப்பு இல்லை, வில்லேஜ் சைட்லாம் போனீங்கன்னா. ஸோ பரியேறும் பெருமாளே யாரும் இப்படிலாம் நடக்குமான்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்த படம் தான், ஆனால் இப்படி நடக்குது. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், கர்ணனுங்கிற நேம்லேயே இருக்குது. ஸோ படத்தோட இது டீசர் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுருந்தேன். ஆ பார்த்தோம் பார்த்தேன், அதுதான் அதுதான் அதிகமான அந்த ஒரு கொலை வெறியான. ஆ அதுதான் அந்த டாக்கோட காமிச்சிருந்தாங்க. ஸோ கர்ணன் சரி தானம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி படமாக இருக்கும்னு தான் திங்க் பண்ணோம், ஆனால் இது ரொம்ப வேறு மாதிரி இருக்கும்னு தோணுது டீசர் பார்த்துட்டியும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த படமும் ஒரு ஜாதி கலவரத்தை மையமாக வச்சுன்னு ஒரு படம், அது தெரியல ப்ரோ, அது படம் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? ஆ அதான் ப்ரோ, இன்னும் 2 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்துடும் நினைக்கிறேன். ஸோ தேட்டரில் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு. டீசர் பரவாயில்ல, இருந்தாலும் விஜய் ஃபேனு தான், இருந்தாலும் தனுஷ் ஒரு படத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்லா தான் இருக்குது. டீசர் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, படத்தை பார்த்து நான் சொல்ல முடியும். இப்போ வந்து மாரி செல்வர் வந்து சாதிய படங்கள், சாதிய வேணான்னு சொல்கிற மாதிரி படங்கள், சமத்துவம் பேசுகிற படங்கள் எடுத்திருந்தார் பரியேறும் பெருமாள். இந்த படம் அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப தெரியும் டீசர் பார்க்குறது இப்படி நல்லா இருக்குது. இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறது கேட்குறேன், அந்த மாதிரியான படம் வேணுமா இல்லை வேறு மாதிரியான படம் வேணுமா? இல்லை தனுஷு இதுமாரி கேரக்டர் நல்லாயிருக்கு, மற்ற கேரக்டர் விட இதுமாதிரி கேரக்டர் நல்லாயிருக்கு. இப்போ நீ படத்தில் எப்படி எடுக்கிறது அவங்க வந்து இல்லை, இதுமாதிரி கேரக்டர் வந்து தனுஷு பிடிச்சி நல்லாயிருக்கு. இந்த அசுரன் படம் எப்படி இருக்கா அதேமாதிரி படம் நல்லாயிருக்கு.